தொடர்ந்து இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் இறந்து இருக்காங்க அதுவும் நம்மளை அதிர்ச்சி தரும் வகையில் தான் பல பேர் இறந்து வராங்க அப்படி இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு முக்கியமான தமிழ் இயக்குனர் ஒருத்தர் இப்போ இறந்துருக்காருங்க இவர் தமிழ் சினிமாவோட ஜாம்பவான்களான ரஜினி மற்றும் கமல் கூட ஒர்க் பண்ணியிருக்காராமா அவங்களோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க அந்த இயக்குனர் யாரு அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற முழு விவரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வச்சு கல்யாணராமன் கடல் மீன்கள் மீண்டும் கோகிலா மகராசன் உட்பட சில படங்களை இயக்கியவர் தான் ஜி என் ரங்கராஜன் இவரை பற்றி நம்ம கமல் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிக்பாஸ் நிகழ்ச்சியில எல்லாம் கூட பேசி இருக்காருங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் துரை சிங்கம் அவர்கள்கிட்ட உதவியாளராக வேலை செஞ்சு அப்படி தான் பார்த்திங்கன்னா சினிமா பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இதை தொடர்ந்து இயக்குனர் பீம்சிங் அவர்களோட சில படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க எஸ்பி முத்துராமன் அவர்களோட சேர்ந்து அசோசியேட்டாக இவர் இருபத்தஞ்சி படங்களுக்கு மேலே பணிபுரிஞ்சு இருக்காராமா தான் இவர் படங்களை இயக்கவும் ஆரம்பிச்சிருக்கார் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி மற்றும் கமல் ரெண்டு பேர்கிட்டையும் கால்ஷீட் வாங்கி ஒட்டுக்கா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கூட இவர் திட்டமிட்டு இருந்தாராமா அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் நம்ம சேர்ந்து படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததால் அந்த ஆசை நிறைவேறாமல் போச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் தொடர்ந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு படங்களை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க இந்த குறிப்பிட்ட படத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணராமன் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது மேலும் மற்ற எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி அவார்டு வாங்குகிற அளவுக்கு பல நாட்கள் ஓடியதாமா மேலும் ராணி தேனி அப்படிங்கிற படத்தை தயாரிக்கவும் செஞ்சாருங்க இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட கமல் அவர்கள் சம்பளமே வாங்கலையாமா இப்போ இது ரொம்பவும் பரவலாக பேசப்பட்டு வருதுங்க இவங்களோட மகன் பார்த்திங்கன்னா வேற யாரும் இல்லைங்க அவரும் பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான இயக்குனர் தான் நினைத்தாலே இனிக்கும் யுவன் யுவதி ஹரிதாஸ் வாகா உட்பட சில படங்களை இவர் இயக்கி இருக்காருங்க மேலும் இந்த செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வெளியிட்டு இருக்காரு அதாவது ஜிஎன்ஆர் குமரவேலன் அவங்களோட அப்பாவான இந்த பலம்பரும் இயக்குனர் ஜிஎன் ரங்கராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எட்டை முக்கால் மணி அளவில் பார்த்திங்கன்னா இயற்கை எழுத்தினாராமா ஆரம்பத்தில் இவருக்கு நெஞ்சுவல் ஏற்பட்டு தான் இவர் இறந்ததாக சொல்லப்படுதுங்க இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா வயது தொண்ணூறு ஆகுதாமா இருந்தாலும் தொண்ணூறு வயதில் இவர் இறந்த விஷயம் சினிமா துறையில் கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டு வருது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இவர் பல பேரை இங்கே நட்பு கொண்டு வச்சுருந்துருக்காருங்க மேலும் இதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல பேர் இவருக்கு இப்போ அஞ்சலி செலுத்தி வராங்க அவங்களோட இரங்கல்களையும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு வராங்க எங்களோட தமிழ் குரோடு சேனல் சார்பில் நாங்களும் இவரோட இருப்புக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை சொல்லிக்க விரும்புகிறோம் உங்களோட கருத்து எதாவது இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்